कृष्ण ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयम् उदीरयेत् नष्टप्रायेषु अपत्रेषु नित्यं भागवतसेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुहं करोति वाच्लं पङ्गुं लङ्काय यत्कृपा तमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दमाधवं श्रीचैतन्यईश्वरं हरे कृष्णशिलगुरुदेव्के जयशीलप्रभुपादके जय जय हरे कृष्णा श्रीमद्भागवतं स्कन्दमैन्द् அத்தியாயம் பதினான்கு பௌதீக உலகம் இன்பத்தின் மிக பெரும் காடு என்னும் தலைப்பில் பதம் ஒன்று சத்வாதி குண விசேஷ விகல்பிதா குஷலா குஷல சமவரா समवहारविर्मित विविधदेहावलिभिर्लियोग संयोगादि अनादिसंसारनु संसार अनुभवस्य द्वार बोधेन सद् इन्द्रियवर्गेण तस्मिन् दुर्गाद्वद असुहमे अध्वनि आपतित ईश्वरस्य भगवतो विष्णोर्वश वर्तिन्या जीवलोकोऽयं यदा वाणिक्सार्थोऽर्थ परस्वदेहनिष्पासितं कर्मानुभव संसानवत् असिवदा मायां संसारव्ययम् गदो नाद्याभि विपि विपलबहुप्रतियोगे तत्ताभे उपशमनीं चरणारविन्दमधुकर अनुभद्वीम् अवरुन्दे ट्रान्स्लेशन् मन्नर्परीक्षेत् சுகதேவ கோஸ்வாமியிடம் பௌதீக காட்டின் நேரடியான பொருள் என்னவென்று கேட்டதற்கு சுகதேவ கோஸ்வாமி பின்வருமாறு பதில் கூறினார் அன்பார்ந்த மன்னனே வணிக சமுதாயத்தை சேர்ந்த ஒருவன் எப்போதும் பொருள் ஈட்டுவதிலேயே ஆர்வமுடையவனாக இருப்பான் சில சமயம் அவன் கானகத்திற்கு சென்று மிகவும் மலிவான பொருட்களான விறகு மண் போன்றவற்றை சேகரித்து அவற்றை நகரத்தில் நல்ல விலைக்கு விற்பான் அதுபோல பேராசையுடைய பந்தப்பட்ட ஆத்மா பௌதீக நன்மைக்காக பௌதீக உலகத்தில் நுழைகிறான் படிப்படியாக அவன் கானகத்தின் அடர்ந்த பகுதிக்குள் போய் பிறகு அங்கிருந்து எவ்வாறு வெளியேறுவது என்று தெரியாமல் திணறுகிறான் பௌதீக உலகத்தினுள் நுழையும் தூய ஆத்மா பௌதீக சூழ்நிலைகளினால் கட்டப்படுகிறான் இது பகவான் விஷ்ணுவின் கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள சக்தியினால் உருவாக்கப்பட்டதாகும் இவ்வாறு ஒரு ஜீவன் தெய்வமியா என்னும் புற சக்தியின் கட்டுப்பாட்டின் கீழ் வருகிறான் சுதந்திரமாக வாழ்தல் மற்றும் வனத்தில் குழப்பமடைந்திருப்பதினாலும் எப்போதும் பகவானின் தொண்டிலேயே ஈடுபட்டிருக்கும் பக்தர்களின் தொடர்பினை அவனால் அடைய முடியவில்லை சுதந்திரமாக வாழ்வதாலும் மற்றும் கானகத்தில் குழப்பமடைந்திருப்பதாலும் எப்போதும் சதா பகவானின் தொண்டிலேயே ஈடுபட்டிருக்கும் தூய பக்தர்களின் தொடர்பினை அவனால் அடைய முடிவதில்லை உடல் கருத்தில் ஒருமுறை இருப்பதினால் அவன் பல்வேறு உடல்களை ஒன்றை அடுத்து மற்றொன்று என்று பௌதீக சக்தியின் பாதிப்பின் கீழ் ஜட இயற்கையின் முக்குணங்களின் தூண்டுதலினால் சத்வகுணம் இரஜோகுணம் தமோகுணங்களின் தூண்டுதலினால் பெறுகிறான் இவ்வாறு பந்தப்பட்ட ஆத்மா சில சமயம் மேல் உலகங்களிற்கும் சில சமயம் பூ உலகிற்கும் சில சமயம் கீழ் உலகங்களில் இழிந்த ஜந்துக்களுக்கிடையே பிறப்பதுமாக அலைந்து கொண்டே இருக்கிறான் இவ்வாறு அவன் பல்வேறு வகை உடல்களின் காரணமாக தொடர்ந்து துன்பங்களை அனுபவிக்கிறான் இந்த இன்பமும் துன்பமும் சில சமயம் கலந்தும் வரும் சில சமயம் அவை கடுமையாக இருக்கும் சில சமயம் அவை கடுமையாக இருக்காது இந்த உடல் பந்தப்பட்ட ஆத்மாவின் மன யுகத்தினால் விளைவதாகும் அவன் தனது மனம் மற்றும் அறிவு புலன்கள் ஐந்தினை பயன்படுத்துகிறான் இவையே பல்வேறு உடல்களையும் பல்வேறு பந்தங்களையும் ஒருவனுக்கு கொண்டு வருகின்றன மாயை என்னும் புறசக்தியின் கட்டுப்பாட்டின் கீழ் இந்த புலன்களை பயன்படுத்துவதனால் பௌதீக தோற்றத்தின் துன்ப நிலைகளை உயிர்வாழி அனுபவிக்கிறான் அவன் உண்மையில் இதிலிருந்து விடுதலையே தேடுகிறான் அவ்வாறு அவன் மிகுந்த சிரமத்தின் பேரில் விடுதலை பெற்ற பிறகும் பொதுவாக அவன் குழப்பமே அடைகிறான் வாழ்க்கைக்கு இவ்வாறு போராடியும் கூட பகவான் விஷ்ணுவின் தாமரை திருவடிகளின் அன்பு தொண்டில் ஈடுபட்டிருக்கும் பக்தர்களின் அடைக்கலத்தினை அவனால் பெற முடியவில்லை கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஐந்து அத்தியாயம் பதினான்கு பௌதீக உலகம் இன்பத்தின் மிக காடு என்னும் தலைப்பின் ஸ்ரீ பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் பொருளு அடுத்த ஆடியோவிலும் தொடரும் ஹரி கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய் சில பிரபுபாதுக்கு ஜெய் போல்